நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆப்பிள் டிவி. உங்கள் வரவேற்பறையில் வசந்த். வணக்கம் குழந்தைகளே, இன்னைக்கு நாம தமிழ் முதல் தாள் பார்க்க போறோம். முதல்ல மனப்பாட பாடல்களை பார்ப்போம். மனப்பாட பாட்டு எப்போதுமே வாழ்த்து, நமக்கு தெரியும் வாழ்த்து, திருக்குறள், சிலப்பதிகாரம், தமிழ் வளர்ச்சி, கம்பராமாயணம், பெரிய புராணம், சீதா புராணம், திவ்ய பிரபந்தம், நிற்க நேரமில்லை, இப்படி மனப்பாட பாடல்கள் இருக்கு. சரி, இந்த மனப்பாட பாடல்கள்ல இப்ப வாழ்த்து எழுதிடலாம் நாலு வரி. இல்லை, சில பசங்க என்ன பண்றாங்க, இந்த புத்தகத்தில் இருக்கிறது வேற, இங்க இருக்கிறது வேறையா, நாலு வரினா இப்படி வர்றது இப்படிதான் எழுதணும். இது ஒரு ஒரு மாடல். சிலப்பதிகாரம் அதே மாதிரி நேரம் வரும். தமிழ் வளர்ச்சி அப்படி இல்லை, இப்படி போயிட்டு இப்படி போயிட்டு எழுசீர் கல்நெடி அரிசீர் கல்நெடி ஆசிரிய வருத்தத்தில் வரும். அப்போ அந்த புத்தகத்தில் இருக்கிற மாதிரி எழுதுறதுதான் உத்தமம், அது மாதிரி எழுதிடலாம். சரி, இப்போ மனப்பாட பாடல்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ மனப்பாட பாடல்கள் மெய்தான் அரும்பி விதிர்த்துன் வரையார் கலர்கன், கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துன்னை போற்றி செய்ய போற்றி என்னும் கைதான். இப்போ அந்த மனப்பாட பாடல்களில் எந்த இடத்துல நமக்கு பிழை வரும் அதை சொல்லான் இருக்கேன். இப்போ வாழ்த்துல பார்த்தீங்கன்னா, மெய்தான் அரும்பி விதிர்த்துன் உரையார் கழற்கன், கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்துனை போற்றி. இந்த தவிர்ந்துங்கிறதுல இந்த விட்டுருவாங்க, உன்னை போற்றி செயசெய போற்றி என்னும் கைதான் நிகழவிடேன் உடையா என்னை கண்டுக்குள்ளே. அந்த அந்த கண்டுக்குள்ளே இக்க வந்துடும், அது அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் வரும். இது வாழ்த்து. திருக்குறளில் இது இயல்பாக போகும், ரெண்டு வரி இருக்குது, நல்ல கவலை இல்லை. அப்புறம் சிலப்பதிகாரத்தில், சிலப்பதிகாரத்தில் இயல்பாகவே நிறைய பிழைகள் இருக்குது. நாம் இப்போ படிக்கிறத தவறாக படித்தோன்னா நிச்சயம் எழுதும் போதும் தவறாக தான் எழுதுவோம். எப்படி அப்படின்னா, இப்போது வாயிற் கடைமணி நடுநா நடுங்க, ஆவின் கடைமணி உகுநீர், நெஞ்சு சுடத்தான் தன் அப்படின்னு இருக்கும். ஆனால் நாம் என்ன எழுதணும், இப்படி எழுதிடுறோம், நெஞ்சு சுட தாந்தம் அப்படிங்கிறத நெஞ்சுட தாந்தம் அப்படின்னு சில பேர் எழுதுறாங்க. நெஞ்சுட தாந்தன் அப்படின்னு சில பேர் எழுதுறாங்க. இந்த நெஞ்சு சுட தாந்தன் அந்த இந்த இடத்துல ஒரு பிழை வரும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல வரும், நெஞ்சு சுட தாந்தன் அரும்பரல் பொதுவனை ஆழியின், ஆனால் ஆழியில் அப்படின்ட்டு இருக்கும், ஆழியின் அப்படிங்கிறதான் வரணும். அது மாதிரி பெரும்பெயர் புகார் என்பதிய அவ்வூர் ஏசா சிறப்பின் இசை விளங்கு பெருங்குடி மாசாத்து வாணிகன், வணிகன் சில பேர் எதிர்வாங்க, நல்ல மாசாத்து வாணிகன் மகனை ஆகி வாழ்தல் வேண்டி ஊழ்நை துறப்போ சூழ்கலல் மன்னா நின் நகர் புகுந்தி கங்கார் சிலம்பு பகத்தல் வேண்டி நின்பார் கொலைக்கலப்பட்ட. அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் வரும், இக்கு போடுறதில்ல, அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக் வரும். கொலைக்கலப்பட்ட கோவலன் மனைவி அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு மிஸ்டேக்கு. இது சிலப்பதிகாரத்தில் அந்த பாட்டில் வரக்கூடிய மிஸ்டேக் இது. அதுக்கப்புறம் தமிழ் வளர்ச்சி ஒரு பாட்டில் அதுவும் அதே மாதிரி தான், உலகில் நடங்களுக்கும் துறைதொரு நூற்கள் ஒருத்தரை இல்லாமல் அப்படி வரும்போது கடைசியில் ஒரு மிஸ்டேக் இருக்கும். அந்த தாபிப்போம் வாரீர் அதை என்ன பண்ணுறோம், தாப்பிப்போம்னு எழுதிடுறோம். அப்புறம் சலசலனங்கிறத சலசலவன அப்படின்னு எழுதுறது உண்டு, அதுவும் ஒரு மிஸ்டேக் வரும். இது தமிழ் வளர்ச்சியில். அதுக்கப்புறம் ராமாயணத்தில் ஒரு பாட்டு இருக்குது,
துன்புள்ளது நேனென்றோ சுகமுள்ளது அதுவன்றி பின்புள்ளது நேமனும் அப்படி வரும்போது அந்த இனி ஐவர்கள் உளரா உளரானோம் அப்படிங்கிறதுல அது அது ஒரு மிஸ்டேக் வரும். இது பெரிய ரா போடுறது கூட இருக்காங்க இப்போ. அதே மாதிரி இன்னொரு மிஸ்டேக் என்னென்ன, எரியுறு மெழுகானும் அந்தட்லையும் ஒரு மிஸ்டேக் வரும். இது பாட்டில் வந்து ஏற்படக்கூடிய பிழை. அதுக்கப்புறம் பெரிய புராணத்தில் ஒரு அந்த நல்ல தாய் தந்தை ஏவன் ஆனது செய்யப்பட்டேன் என்று அதில் ஒரு வரலாம். அதே மாதிரி இந்த கடைசி பாட்டுக்கு போங்களேன், 4000 திவ்ய பிரபந்து பானோன்னா அதே மாதிரி மீன் நோக்கும் நீல் வயல் சூழ் வித்தோ கொட்டம்மா என் பானோக்கா ஆயிலும் அப்படி வரும்போது சில சீர்களை மாற்றிடுறோம். அந்த சீர்களை மாற்றாமல் எழுதணும், அது ரொம்ப முக்கியம். மனப்பாட பாடல்களில் நிறைய கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. மனப்பாட பாட்டை ஒரு பக்கத்தில் எழுதலாம். பாட்டு இதுவரைக்கும் பாட்டு வந்துடும், திருக்குறள் எழுதிட்டு ஒரு பேஜில் முடிச்சுக்கலாம். மேலே ஒரு மார்ஜின், கீழே ஒரு மார்ஜின் போட்டு ஒரு பக்கத்தில் முடிச்சுக்கலாம். மனப்பாட பாட்டை அதை திருத்துறவங்களுக்கும் ரொம்ப வசதியாக இருக்கும், ஒரே இதில் மார்க் போட்டுட்டு போவாங்க. அதே மாதிரி இப்போ சிலப்பதிகாரத்துக்கு ஒரு கொட்டேஷன் எழுதலாம். பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் பால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை எழுந்த கதை. ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு கான்செப்டை அப்துல் ரஹ்மான் ஒரு 4 வரியில் சொல்லியிருப்பார். பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் கால் நகையால் கண்ணகிதன் வாய் நகை போய் கழுத்து நகை எழுந்த கதை அப்படின்ட்டு அந்த கான்செப்ட். பால் நகையான கண்ணகி சிரிக்கும் பொழுது ரொம்ப குழந்தை மாதிரி இருப்பான். அவள் சிரிக்கும்போது வெண்முத்து பல் நகையால் சிரிக்கும்போது அந்த பற்கள் வந்து முத்து போல் இருக்கும் அப்படின்ட்டு ஒன்று. இப்போ கால் நகைங்கிறது இது இந்த வரைக்கும் இந்த இல் போட்டிருக்கேன், இந்த இடத்துல இந்த இல் போட்டிருக்கேன். இந்த இல் வந்து கால் நகையால் சிலம்ப குறிக்குது. கால் நகையால் கண்ணகிதன் வாய் நகை போய், வாய் நகை அப்படின்னா செரிப்பு போயிடுச்சு, கழுத்து நகை எழுந்த கதை அப்படின்னு ஆயிரும். இப்போ சிலப்பதிகாரத்துலேருந்து ஒரு க்வெஸ்சன் எழுதணுன்னா நிச்சயமாக இதை எழுதிட்டு எழுதலாம், இல்லை கடைசியில் எழுதலாம். அப்படி எழுதும்போது நிச்சயமாக நமக்கு ஒரு நல்ல மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை எழுதி கூட வச்சுக்கலாம். அதே மாதிரி சிலப்பதிகாரத்துக்கு இன்னொரு கொட்டேஷன் கூட இருக்குது, இதை எழுதிக்கலாம். கண்ணகி நடந்த மங்கை அப்படி எழுதலாம். அதே மாதிரி கண்ணகி அழுது அழுது இருண்ட கண்களை உடைவள் அப்படி எழுதலாம். கண்ணகி இருண்ட கண்களை உடைவள் அப்படி எழுதலாம். அதே மாதிரி இன்னொன்று என்ன அப்படின்னா, மூன்று வேந்தர்களையும் ஆண்டவள் கண்ணகி அப்படின்னு ஒன்று எழுதலாம். அதே மாதிரி இன்னொன்றும் எழுதலாம். அது சிலப்பதிகாரம். இப்போ மகாபாரதம் சிலப்பதிகாரத்துக்கு சொல்லும்போது இப்படி தான் போகும்.
இப்போ மகாபாரதம் சொல்லும்போது ஒருத்தி சிரிக்கக்கூடாத இடத்தில் சிரித்தால் வந்தது மகாபாரதம், ஒருத்தி சிரிக்க வேண்டிய இடத்தில் சிரிப்பை தொலைத்தால் வந்தது சிலப்பதிகாரம் என்று சொல்லும்போது கண்ணகி அப்பவே அந்த கோவலன்கிட்ட சிரித்து பேசியிருந்தானா? நிச்சயமா இந்த சிலப்பதிகாரத்துக்கு வேலை இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுதான் ஒரு கவிஞர் இவ்வளோ அழகாக எழுதியிருப்பாரு. இது சிலப்பதிகாரத்துக்குரிய கொட்டேஷன். சரி, இப்போ நெடுமுனாவில் நிச்சயமா சிலப்பதிகாரம் கொஷின் ஒன்று வரலாம். தேராமண்ணா என்று விழித்துக்குரிய பாண்டியனும் கண்ணகி நடந்த உரையாடல் நிச்சயமா கேட்கலாம். நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த திருக்குறள் திருக்குறள் நாலு வினா இருக்கு, நாலு அதிகாரத்தில் இருக்க நெடுவினா மட்டுமே படிச்சா போதும். நெடுவினாவுக்கு வணக்கம். வணக்கம். ஹலோ சார். ஆ சொல்லுங்க. நீங்க சிலப்பதிகாரத்துக்கு ஒரு கோட் சொன்னீங்களே, பால் நகையால் வெண்முத்தல் பல் நகையால். ஆமா சொல்லுங்க சார். பால் நகையால் வெண்முத்து பல் நகையால் கால் நகையால் கண்ணகிதன் வாய் நகை போய் வெரி குட். கழுத்து நகை இழந்த கதை. கழுத்து நகைங்கிறது தாலி வந்து போனதை ரொம்ப அழகா ஒரு மெட்டஃபர் உருவமா சொல்வார் அவரு, அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான். ஆமாம். அதை அதை எழுதிட்டு ஒரு அந்த வினாவுக்குரிய விடை எழுதிட்டு அந்த கொட்டேஷன் எழுதலாம். நல்லா இருக்கும். சரி, வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அப்புறம் திருக்குறள் இருக்க நாலு நெடுவினா மட்டும் படிச்சா போதும், வேற எந்த நெடுவினா படிக்க வேண்டாம். நெடுவினாவுக்கு செயல் பகுதியில் திருக்குறள் இருக்கக்கூடிய ஒழுக்கமுடைமை, காலமறிதல், பொருள் செயல் வகை, பெரியாரை துணைக்கோடல், இந்த நாலு அதிகாரத்தையும் படிச்சிட்டோம்னா அதில் நிச்சயமாக ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக உண்டு. இன்னும் சொல்லப்போனால் திருக்குறளை மட்டுமே படிச்சிட்டோம்னா நிறைய அதிலே மார்க் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது நெடுவினாவில் ஒரு 8 மார்க் இருக்குது, மணப்பாடது பதில் 4 மார்க் இருக்குது, அதுக்கப்புறம் 2 மார்க் க்வெஸ்சனில் ஒரு 2 மார்க் இருக்குது, 4 மார்க் க்வெஸ்சனில் ஒரு 4 மார்க் இருக்குது, அணியில் ஒரு 4 மார்க் இருக்குது, அதுக்கப்புறம் இலக்கண குறிப்பு 2 மார்க்கு, உறுப்பிலக்கணம் 2 மார்க் இருக்கு. அந்த 2 மார்க் கொஸ்டின்லேயே 2 செட் ஆஃப் கொஸ்டின் இருக்கு, அந்த அதில் வந்துடும். அதுக்கப்புறம் ஒன் வேர்டில் நிச்சயமாக ஒரு மார்க் உண்டு. இப்போ 30 மார்க் இருக்கு அந்த திருக்குறள்லையே. அந்த 30 மார்க்குக்கு நிச்சயமாக திருக்குறளில் இருக்கனால அந்த திருக்குறளை நல்லா கோத்ரூ பண்ணிட்டு நம்ம படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒன்பதில் பார்த்தீங்கன்னா, வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே அப்படின்னு வரும்போது யார் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு ஆப்ஷன் அந்த அது மாதிரி வரும்போது திருக்குறளில் நிறைய வினாக்கள் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ திருக்குறளுக்கு ஒரு கோட்டேஷன் எழுதிக்கலாம். இப்போ திருக்குறள் அப்படின்னா வள்ளுவர் எழுதிய ஹைகூ அப்படின்னு எழுதிக்கலாம். இது வந்து இந்த செலவு அந்த திருக்குறள் கொஷின் எழுதும்போது நம்ம வந்து அதை கோத்ரூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதே மாதிரி திருக்குறளில் சிறுவனாக்கள் இருக்குது, குறுவனாக்கள் இருக்குது. அந்த குறுவனாக்கள் வரும்போது ஒரு கொஷின் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி அப்படின்னா, நல்ல ஒழுக்கம் தீய ஒழுக்கம் என்றும் விடுமை தருவது எது, என்றும் நன்மையை தருவது எது இப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும்போது ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் ஆன்சர் எழுதி அந்த மார்க் வாங்கிடலாம். என்றும் விடுமை தருவதுன்னா தீய ஒழுக்கம். அது மாதிரி இந்த ஆன்சர் எழுதிட்டு அதுக்கப்புறம் விளக்கமெல்லாம் நம்ம எழுதணும்னா இது முதல்ல ஒரு பதிலுக்குரிய இது மதிப்பெண்க்குரிய பதிலாயிரும், மதிப்பெண் வாங்கிடலாம். சரி, அதுக்கப்புறம் வாழ்த்துல என்ன கொஞ்சம் இருக்கு, வாழ்த்துல வந்து ஒரு பொருத்துக இருக்கு, அந்த பொருத்துக ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ பொருத்துக சொன்னேன் இல்லையா, பொருத்துக பார்த்தீங்கன்னா அந்த வாழ்த்துல
விரை கழல் ததும்பி மெய் அப்படின்னு இருக்கு, அந்த இதை படிச்சுக்கலாம். அதே மாதிரி பொருத்துக்கு ஒரு 8 அல்லது 9 பொருத்துக்கு தான் இருக்கு. அதை அப்படியே கோத்ரூ பண்ணோம்னா நிச்சயமா 4 மார்க் நமக்கு உண்டு. அதுக்கப்புறம் அந்த உயர்நீச்சு மொழி பாடத்துக்கு ஒரு அந்த அந்த வினா வரும்போது ஒரு கொட்டேஷன் எழுதி எழுதலாம். தமிழ் மூத்த மொழி, ஊமை உலகத்தின் உதடுகளில் முதன் முதலில் பூத்த மொழி, எதுகை மலர்களை மோனை நார்களில் ஆனைமுகன் தந்தை அழகிய ஆரமாய் கோத்தமொழி மொத்தத்தில் மூதறிவாளர்க்கு முத்தமிழ்தான் மூன்றாம் விழி அப்படின்னு இதை எழுதி எழுதலாம். அந்த இதை எழுதி அந்த க்வெஸ்சனுக்குரிய நெடுவனாக்கு நிச்சயமாக அந்த இந்த பாடத்திலேருந்து நெடுவனா ஒன்று உண்டு. அந்த நெடுவனாவுக்கு இந்த ஒரு கொட்டேஷன் எழுதி எழுதினா இன்னும் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். இந்த இந்த கொட்டேஷன் வந்து கவிஞர் வாலி அவர் எழுதியிருக்காரு. அதே மாதிரி இந்த இன்னொன்றும் அந்த தமிழ் வளர்ச்சிக்கும் ஒரு கொட்டேஷன் இருக்கு, அதை எழுதிக்கலாம். காம்பில் மணக்கும் மல்லிகை, காதில் மணக்கும் செந்தமிழ், எங்கள் வாழ்வும் உணர்வும் தமிழே அறிவாயா அப்படின்னு ஒரு கொட்டேஷன் எழுதி அந்த தமிழ் வளர்ச்சிக்கு எழுதலாம். நல்ல சிறந்த மதிப்பெண் வாங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. அதே மாதிரி ராமாயணத்துக்கு ஒரு கொட்டேஷன்ஸ் இருக்கு. நட்பு என்பது உயிரல்ல உணர்வு, குகன் ராமநாதன், ராமன் குகனானன். குக ராமர்களாய் இணைந்தனர் இருவரும் அப்படின்னு ராமாயணத்துக்கு எழுதலாம். அதுக்கப்புறம் இன்னொரு கொட்டேஷன் இருக்கு, அந்த தேனும் மீனும் பத்தி சொல்லலாம். தேனும் மீனும் அன்பும் நட்பும் கலந்தது, அதில்
குகனின் உணர்வு மிதந்தது அப்படின்னு எழுதலாம். குகன் தோற்றத்தில் வேடன், மாற்றத்தில் ராமன் அப்படின்னு எழுதலாம். அதுக்கப்புறம் அம்பேத்கர் பாடத்தில் ஒரு கொட்டேஷன் எழுதலாம். அந்த உரைநிலைக்கு சட்டம் அம்பேத்கரின் சொல்லாட்சி, அரசாட்சியானது மக்களாட்சியானது, மக்களின் மனசாட்சியானது அந்த சட்டம் அப்படின்னு எழுதலாம். இது ஒரு மேற்கோள். சரி, இப்போ கேள்விகள் அப்படின்னு வரும்போது அந்த டூ மார்க் கொஷனில், இப்போ டூ மார்க் கொஷின் முன்னாடி இந்த பொருத்துகருக்கு இப்போ சாலை இளந்திரையன், திருநாவுக்கரசர், நல்லந்து உணர், உமர புலவர் இப்படி வரும்போது அந்த பொருத்துக ஒன்று முக்கியம். அதே மாதிரி அந்த சீரா புராணத்தில் மேதி, இந்த உழுவை, மடங்கள் இதெல்லாம் கேட்பாங்க கான் அப்படின்லாம். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் அந்த ஐம்பெரும் காப்பியங்கள் அதோடைய ஆசிரியர்கள் கேட்கலாம். இது மாதிரி போகும் அந்த பொருத்துக நிறைய இருக்குது. அந்த பொருத்துக ஒரு 9-10 பொருத்துக பார்த்துக்கிட்டோன்னா நிச்சயமாக 4 மதிப்பெண் அதில் இருக்குது. நம்ம முதல்ல சொன்ன மாதிரி செய்யுள் பகுதியில் நெடுவுனா திருக்குறள் மட்டும் படித்தா போதும், வேறு படிக்க வேண்டாம். சிலப்பதிகாரத்தில் அந்த தேராமண்ணா கேள்வி அடிக்கடி கேட்குறாங்கிறதுனால கூட திருக்குறளில் 4 நெடுவுனாவுமே கம்பல்சரி கொஷின். அதனால் அந்த 4 கொஷனுமே படித்தா போதும், ஏதாவது ஒரு வினா நிச்சயமாக வந்துடும். வேறு எதை படித்த நேரத்தை செலவு பண்ண வேண்டாம். அப்புறம் கொக்கை சான்று காட்டி வல்லுவர் விளக்கம் கருத்து சொல்ல, அந்த கொக்கை கொக்கவும் பருவத்தை சொல்லிக்கலாம். அப்புறம் ஏழாவது இன்னும் மருந்து எப்பொருளானதுன்னு சொல்லும்போது இந்த நூறு குறிப்பை படித்தா நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். இப்போ அதே மாதிரி அந்த மருந்து பொருள்களான 2 நூல்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏலாதி திருகடுகம் அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இன்னொரு ஒன்பாடில் வந்து நம்ம குழந்தையெல்லாம் தப்பு பண்ணுறதுன்னா அரி என்னும் சொல், அரி என்னும் சொல் தரும் பொருள் அப்படின்னு ஒரு வினா இருக்குது. அந்த அரி அப்படின்னா சிங்கம் நிறைய பேர் எழுதுகிறாங்க, சிங்கம் இல்லை, அது என்ன அப்படின்னா நெற்கதிர். அந்த அரி அப்படின்னா சிங்கம்னு நிறைய பேர் எழுதுறாங்க. அந்த சிங்கம் இல்ல, அதுக்கு அரினா சிங்கம், ஆனா இந்த செய்யுள் பகுதியில் அது சிங்கம் இல்லை, நெற்கதிரனால அந்த நெற்கதிர்னு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா சிலப்பதிகாரம் அப்படின்னு சிலப்பதிகாரம் வரும்போது நிச்சயமா ஒரு கேள்வி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி ஒன்று இருக்கு. என்ன கேள்வி அப்படின்னா சிலம்பு உணர்த்து 3 உண்மைகள் நிச்சயமாக வந்து ஒரு போட்டுட்டு நம்ம 3 சொல்லும்போது 1, 2, 3 எண்ணி ஆகணும். அப்போது அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும் யாரு? பாண்டியன். இதை எழுதணும் முக்கியமாக, யாருக்கு அந்த அறம் கூற்றாச்சு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி காட்டணும். அதே மாதிரி உரைசால் பத்தினியை உயர்ந்தவர் ஏத்துவர், இது யார் உரைசால் பத்தினிங்கிறது? கண்ணகி அப்படின்னு எழுதிடலாம். அதுக்கப்புறம் 3வது கருத்து உருத்து வந்து ஊட்டும்னு சொல்லும்போது கோவலன். இப்படி அந்த பாயிண்ட் எழுதும்போது கடைசியில் அது யார் யாருக்கும் சொல்லப்பட்ட உண்மைகள் அப்படிங்கிறத சுட்டி காட்டணும்னா அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது மாதிரி எழுதலாம். அதுக்கப்புறம் அந்த ராமாயணத்துலேயும் அதே மாதிரி, இன்னும் சொல்லப்போனால் இந்த சிலப்பதிகாரத்திலேயே யாரையோனும் மடக்கூடியோ என யார் யாரிடம் கேட்டது அப்படின்னா பாண்டியன் கண்ணகியிடம் கேட்டது. தேராமண்ணா என்று யார் யாரை விழித்து கூறியது அப்படின்னா கண்ணகி பாண்டியனை விழித்து எழுதிடலாம். அதை எழுதும்போது நிச்சயமாக அந்த சிறப்புகள் எழுதணும். அதுவும் அதில் இன்னொரு கேள்வி இருக்குது, நல்ல கேள்வி. கண்ணகி சொல்லக்கூடிய அந்த அவருடைய நாட்டு மன்னர்களை பற்றி, மனுநீதி சோழன், சிவ சக்கரவர்த்தி, அந்த 2 மன்னரை பற்றியும் தெளிவாக அழகாக எழுதலாம். நிச்சயமாக அது நமக்கு பாடப்பதில் இருக்குது. அதே மாதிரி இந்த அப்போது அடிகள் எவற்றுக்கெல்லாம் திருநாகத்தின் பெயர் வைத்தார், இது நிச்சயமாக ஒரு வரக்கூடிய கேள்வி. அதே மாதிரி இது ஓம் பேர் எழுதாமல் ஏன் இந்த பேர் எழுதுனான்ட்டு யார் யாரிடம் கேட்டதுங்கிறதுலாம் ஈஸியான ஒரு க்வெஸ்சன். அது ஒரு 2 வார்த்தை எடுத்து 2 மார்க் வாங்கிடலாம். அப்போது அடிகள், திருநாவுக்கரசர், இப்படி அந்த திருநாவுக்கரசனம் அப்போது அடிகள் இந்த அந்த என்ன அந்த போய் யார் கேட்குறாங்க, திருநாவுக்கரசர் வந்து அப்போது கேட்குறாரு வந்து நீ ஓம் பேர் எழுதாமல் ஏன் இந்த பேர்லாம் எழுதியிருக்கேன்னு சொல்லும்போது அதை எழுதிடலாம். அது மாதிரி இந்த 2 வார்த்தையில் வரக்கூடிய இதை எழுதிடலாம். அதுக்கப்புறம் தமிழ் தூதுன்னு ஒன்று இருக்கு பாருங்க,
தமிழோட தொது ரொம்ப முக்கியமான ஒரு செய்யுள். ஏன்னா அதில் தான் வந்து அந்த நாலு வரி கொடுத்து ஒரு பாட்டு கொடுத்து அஞ்சு கேள்வி கேட்குறாங்க. அந்த அஞ்சு கேள்விக்கு அந்த தமிழ்டு தூதுலேருந்து தான் கேட்குறாங்க. இப்போ தமிழ்டு தூது அப்படின்னா அதில் ஒரு புலவர்கள், மூன்று புலவர்கள் நிச்சயமாக அதில் வந்து ஒரு வினா உண்டு. யாராரு? ஒட்டக்கூத்தர், வில்லிப்புத்தூரார், அதிபுரம் பாண்டியர் அப்படின்னு மூணு புலவர்கள் இருக்காங்க. யார் குட்டுவாங்க, யார் காதை இருப்பாங்க, யார் தலை ஒட்டுவாங்க, இந்த மூன்று புலவர்கள் பற்றியும் ஒரு ஒரே கேள்வி கேட்கலாம். இல்லைன்னா தலை வெற்றவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்கலாம், காதை அறுக்கிறவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்கலாம், தலை வெற்றவர் யாருன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் அந்த அஞ்சு கேள்வியுமே அந்த தமிழ் தூவிலேருந்து தான் வரும். இன்னொன்று அப்படி இல்லைன்னா திவ்ய பிரபந்தம்னு கேட்கலாம். அதில் வந்து இந்த பாடலை இயற்றியவர் யார், இந்த பாடலின் இந்த பாடலில் இருந்து உள்ள இடம் பெறுது, அதே மாதிரி இதில் வரக்கூடிய எதுகைகள் கேட்கலாம். அதில் தார்வேந்தன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்கலாம். அதனால் இந்த தமிழ் தூதில் திருக்குறள் மாதிரியே நிறைய மார்க் இருக்குது. இப்போ நடுவனாக கேட்டாங்கன்னா 8 மார்க் இருக்குது, 2 மார்க் கொஷனில் ரெண்டு மார்க் இருக்குது, 4 மார்க் கொஷனில் ஒரு ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, 4 மார்க் இருக்குது. அப்புறம் அந்த 5 மார்க் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு இலக்கண குறிப்பு கேட்டாங்கன்னா 2 மார்க், உறுப்பு இலக்கணம் கேட்டாங்கன்னா 2 மார்க் இருக்குது, எவ்வளோ 23 மார்க் இருக்குது. அப்போ தமிழ் தூதும் ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. இன்னும் சொல்லப்போனால் அதில் வந்து சில வார்த்தைக்கு விளக்கம் கேட்குறாங்க. இப்போ நாளிக்கேரம் அப்படின்னு என்னன்ட்டு, இப்போ நாளிக்கேரம்னா தென்னைன்னு எழுதிடலாம். அதே மாதிரி விளம்பக்கேல் அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா சொல்லக்கேல் எழுதிடலாம். அந்த மாதிரி கொஞ்சம் இதெல்லாம் எளிமையான ஒரு வினா, நிச்சயமாக அதுலேருந்து ஒரு கேள்வி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த அதிலே அப்பூதி அடிகள் எவற்றுக்கெல்லாம் திருநாவுக்கரசனை பெயர் வைத்தார் கேட்டுக்கலாம். வயலின் உறுப்புகளாக கூறப்படும் யாவை, அந்த பா திகழ் பா புகழ் பா அப்படிங்கிறது அதுவும் நமக்கு நல்ல கொஷின் இது. அதே மாதிரி வேந்தருக்குரிய பொருள்கள் திருக்குறளில் இருக்குது, அந்த உரு பொருளும் முழுகு பொருளும் தன்னுனார் திருப்பொருளும் வேந்தன் பொருள் சொல்லிடலாம். அப்புறம் அந்த கலித்தொகை கூறும் அன்பு அறிவு அது சொல்லிக்கலாம். அதே மாதிரி இப்போது அந்த 2 மார்க் கொஷினே உரைநடைக்கு பார்த்தோன்னா நிச்சயமாக தொல்காப்பியம் குறித்து டாக்டர் எமினோ, அது மாதிரி அந்த செம்மொழியின் தனித்தன்மைகள் அது சொல்லலாம், இலக்கணம் அது கேட்கலாம். திரைப்பட சொல் பற்றி நீ இவர் அறிவனையாவை அப்படின்னு ஒரு அந்த செல்லுலாயுடு பிம்பத்தை பற்றி ஒரு கேள்வி கேட்கலாம். அப்புறம் ஞாலம் இது கொஞ்சம் முக்கியமாக சொல்லணும், நிறைய பேர் வந்து குழப்பத்தில் இருக்காங்க. ஞாலம் என்னும் பெயர் வந்து ஞால் என்னும் அந்த இதுலேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி உலகு இது ஒரு கொஷின், இது ஒரு கொஷின். உலகு அப்படிங்கிறது உளவு என்ற சொல்லின் அடியால் வந்தது. இப்போ இது வேறு வினா, இது வேறு வினா, அது வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அந்த புரிஞ்சுட்டு அது மாதிரி பண்ணிக்கலாம் நம்ம. அந்த வணக்கம், வணக்கம் சொல்லுங்க. ஆ போதும்ப்பா, அந்த புரோவை வினாக்கள் படிங்க போதும். அதே மாதிரி அந்த நூறு குறிப்பு சொல்லுங்க. கேட்கலாம், அதனால தான் நூறு குறிப்பு ஆசு குறிப்பு கொஞ்சம் படிச்சுக்கங்க. என்னப்போ சான்றாபுர வாழ்த்து எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்த்து ஒரு கேள்வி இருக்கு. இப்போ புக் பேக் அந்த புறவை வினாக்கள் இல்லாத ஒரு கொஸ்டின் இருக்கு, அழுது அடியடைந்த அன்பர் அப்படின்னு யாருக்கு பேர்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கேட்கலாம் இல்லையா, மாணிக்க வாசகர் அப்படின்னு கேட்கலாம். போதும் போதும், வேற படிக்க வேண்டாம். அந்த நெடுவனாவுக்கு திருக்குறள்ல மட்டும் படிங்க, 4 அதிகாரத்துல இருக்கக்கூடிய அந்த 4 அதிகாரம் வினா மட்டும் படிங்க போதும். ஒரு பரிச்சயம் மட்டும் நிச்சயமா கேட்பாங்க. நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி பாடத்துல பாத்தீங்கன்னா அந்த தொல்காப்பியம் குறித்து எமினோ, அவரை திரைப்பட சொல் ஞாலம் நான் சொன்னேன் இப்போ, அது வந்து கொஞ்சம் குழப்பம் வரக்கூடிய அப்படின்னா அதை கொஞ்சம் சரி சரி பார்த்துங்க. உலகம்ங்கிறது வேற, ஞாலம்ங்கிறது வேற. அதுக்கப்புறம் பண்டைய தமிழர் எவற்றை வெளிநாடு ஏற்றுமதி செய்தனர், அதில் இன்னொரு வினாவும் இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி பற்றிய நூல்கள் ரொம்ப அருமையான கேள்வி அது.
பட்டின பாலை, மதுரை காஞ்சி, இப்படி எழுதிட்டாவே ரெண்டு மார்க். அந்த ஏற்றுமதி இறக்குமதி பற்றிய நூல்கள் அப்படி பட்டினி பாலை மதுரை காஞ்சி எழுதினாவே ஒரு ரெண்டு மதிப்பெண் உதுவாக வந்துடும். அதே மாதிரி அந்த சாதனை பூக்கள், அதுலேருந்து ஒரு அந்த விருத்த மாதவரை நோக்கி ராமன் கூறிய அவை புலியின் தோற்றம் பற்றி எழுதுக சொல்லலாம். அதே மாதிரி அந்த உரையினில் பார்த்தீங்கன்னா மனக்கொடை குறித்து பெரியார் கூறுவனே அவை பேச்சின் தொடக்கம், அந்த பாடத்தில் நிச்சயமாக ஒரு கேள்வி உண்டு, பேச்சின் தொடக்கம் எவ்வாறு, இந்த பேச்சின் முக்கூறுகள் யாவைன்னு கேட்டால் அப்படி எழுதிடலாம். முக்கூறுகள் அப்படின்னா எடுத்தல், தொடுத்தல், முடித்தல். அதே மாதிரி அதில் மக்களை ஈர்த்தவர், பேச்சால் மக்களை ஈர்த்தவர் அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். இன்னும் சொல்ல போனால் இன்னா செய்யாமை காந்தியடிகள் ஒரு சான்று தருக்குன்னு கேட்கலாம். அதே மாதிரி இந்த காந்தியடிகள் எந்த நாடகத்தை பார்த்து அது வந்து கேட்கலாம். அதே மாதிரி அம்பேத்கர் பெற்ற கல்வி தகுதிகள் யாவை, அம்பேத்கர் வந்து என்ன பேராசிரியராக இருந்தார் அப்படின்னு அது ஒரு கேள்வி வரலாம். அதே மாதிரி இன்னொரு வினாவிலே இது மாதிரி வரலாம், என்ன வரலாம் அப்படின்னா, ராமன் வந்து குகனை சந்திக்கும் போது குகன் வந்து கையுறை பொருளை என்ன கொண்டு போனார், அது வழக்கமாக வரக்கூடிய கேள்வி. அது தேனும் மீனும் சரியா போச்சா, அந்த தேனும் மீனும் சொன்னாவே ஒரு ரெண்டு மார்க்குரிய பதிலாயிருந்தது. அதுக்கப்புறம் இந்த அதில் ஒன் வேர்டில் பாருங்கள், சேக்கிழா பெருமான் எழுதியது இந்த பெரிய புராணம் இல்லைன்னா திருத்தொண்டர் புராணம் எழுதிடலாம். அந்த போலி புலவர்களை தலையில் குட்டுபவர், நான் சொன்னேன்னு முதல்ல சொன்னேன், நிச்சயமாக அதில் வந்து தலையில் குட்டுவர் யார், செவி இருப்பவர் யார், தலையை விட்டவர் யார், இப்படிலாம் கேட்கலாம். அதே மாதிரி இந்த பொருத்துக்களை பார்த்தீங்கன்னா உழுவை, நம்ம முதல்ல சொன்னேன் உழுவை, செறிவு, இடர், இலைப்பாறுதல், நம்ம அதில் சொன்ன அது மாதிரி இந்த பொருத்துக ஒரு 9-10 பொருத்துக்கு தான் இருக்குது, நிச்சயமாக ஒரு பொருத்துக்கு கண்டிப்பாக வந்துடும், அதை பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வயலின் உறுப்பிலாக கூறப்படும் யாவை, அது சொல்லலாம். வணக்கம், ஹலோ சார். ம், சொல்லுங்கள். சீரா புராணத்துக்கு ஒரு கொட்டேஷன் சொல்லுங்கள் சார். சீரா புராணத்துக்கு ஒரு கொட்டேஷன்ஸ், எழுதிக்கங்க. கொடியவரையும் அடியவராய் மாற்றிய நபி, கொடியவரையும் நான் எழுதிடுறேன், கொடியவரையும் மாற்றிய நபி. அந்த முகமது நபியை போற்றுகிறது இந்த புவி, அப்படி எழுதிடலாம். வணக்கம், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல கொஞ்சம் பின்னாடி இந்த ரிசர்ச் பண்ணீங்களே, சொல்லுங்க. கரெக்ட் क्वेश्चन ரிசர்ச் பண்ணீங்க என்னப்பா? சீரா புராணத்துக்கு கொடியவரையும் அடியவராய் மாற்றிய நபி, அந்த முகமது நபியை போற்றுகிறது இந்த புவி, அப்படின்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ அதுக்கப்புறம் அந்த கையுறை பொருளாய் குகன் கொண்டு சென்றது, வயலின் உறப்புகள், ஊக்க முடியான் ஒடுக்கம், அந்த ஆட்டுக்கடை பற்றி சொல்லலாம். அதுக்கப்புறம் பழையலா மன்னனாய் வாழ்பவன் பண்புகளை அந்த ஏலாதி சொல்லிடலாம். அந்த பண்பெனப்படுவது பாடிருந்து ஒழுகுதல், அது ரொம்ப அற்புதமான ஒரு வினா அது. அப்புறம் புறநானூறு குறிப்பெழுதுக சிவர்மான் எத்தகை, இப்படி நிறைய கேள்வி வரலாம். அதே மாதிரி அந்த உரைநடையில பார்த்தோம்னா அதே மாதிரி இருக்கு. வணக்கம், ஹலோ சார். சொல்லுங்க. பாடப்பதில் வந்து அந்த 1வது பாடத்திலேருந்து கேட்கலாம் கேள்வி, நெடுவினா சரியா. அப்புறம் 5வது பாடத்திலேருந்து திரைப்படக்கலை உருவான கதை. அப்புறம் 7வது பாடம் அந்த அறிவியல் சிந்தனை தமிழ் மொழியில் நிச்சயம் கேட்கலாம். அப்புறம் 10வது பாடத்திலேருந்து பல்துறை வேலை வாய்ப்புகள் அதிலும் கேட்கலாம்.
அதுதான் நிறைய அந்த அந்த ஒன்று அந்த நாலு பாடத்துலேயும் படித்தா போதும் அந்த நடுவுனாவுக்கு. இதெல்லாம் கம்பல்சரி கொஷின். நன்றி நன்றி நன்றி. அதே மாதிரி இந்த இந்த வள்ளலார் பாடத்துக்கும் ஒரு கொட்டேஷன்ஸ் இருக்கு. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி அப்படின்னு எழுதிக்கலாம். அந்த வள்ளலார் பாடத்துக்கு இன்னொரு கொட்டேஷன்ஸ் இருக்கு, வாழ்க்கையே சுழற்சிதான் அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, மனிதனை மண் தின்றது, மண்ணை புழு தின்றது, புழுவை பூச்சி தின்றது, பூச்சியை புறா தின்றது, புறாவை பூனை தின்றது, பூனையை மனிதன் தின்றான், மனிதனை மண் தின்றது, புனரபி ஜனனம் மரணம் அப்படின்ட்டு. பஜகோவிந்தம் நிஜகோவிந்தம் தான் அப்படின்ட்டு. சரி, ஒரு சிறிய இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடங்குவோம் மீதி பாடத்தை. இப்போ அடுத்தது அந்த நூலகம், இந்த சொன்னேன் இல்லையா, இந்த வள்ளலார் பாடத்துக்கு ஒரு அற்புதமான ஒரு கொட்டேஷன் இது. மனிதனை மண் தின்றது, மண்ணை புழு தின்றது, புழுவை பூச்சி தின்றது, பூச்சியை புறா தின்றது, புறாவை பூனை தின்றது, பூனையை மனிதன் தின்றான், மனிதனை மண் தின்றது, புனரபி ஜனனம் புனரபி மரணம், பஜகோவிந்தம் நிஜகோவிந்தம் தான் அப்படின்னு ஆதிசங்கரர் எழுதின அந்த பஜகோவிந்தம் மொழிபெயர்த்திருப்பார். அந்த இந்த கொட்டேஷனை வந்து இந்த வள்ளலார் பாடத்தில் அந்த நெடுவனாக வரும்போது எழுதுறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, நல்ல மதிப்பெண் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கு. அதுக்கப்புறம் நூலகத்துக்கு ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது 10 சிறைச்சாலை மூடப்படுகிறது அப்படின்னு எழுதலாம். அது ஒரு நல்ல ஒரு மேற்கோள் அது. அதே மாதிரி அந்த உரைநடை பார்த்தோன்னா, அந்த கல்வி படங்களின் வாயிலாக நாம் அறிவனை யாவை அப்படின்னு வந்துரும். அப்புறம் தொல்காப்பியம் குறித்து டாக்டர் எமினோ, அது நிறைய இருக்கு. அப்புறம் கொடுங்கல்லால் கொண்ட தமிழ் பகுதிகள் அந்த லெமூரியா கண்டம் அது சொல்லலாம். அப்புறம் சத்திய தர்மசாலை வள்ளலார் செய்த தொண்டு அந்த அன்னதானம் போட்ட விஷயத்தை நிச்சயமாக கேட்கலாம். ஏன்னா இப்போ வந்து பங்குனி உத்தரலாம் வருதுங்கிறதுனால நிச்சயமாக அந்த கேள்வி இது. இப்போ தற்போது வளர்ந்து வரும் இரண்டு வணக்கம். என்னப்பா? ஆமாம், பாட்டு கொடுத்த கொஷின் அது. அது வந்து நிச்சயமாக தமிழ் தூது அதுலேருந்து தான் வரும். அதை ஃபுல்லாக கோத்துரு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக அந்த அஞ்சு கேள்விக்கு பதில் எழுதிடலாம். அந்த ஒவ்வொன்றையும் பிரித்து பிரித்து பார்த்துக்குங்க. அந்த புலவர்கள், பாக்கள், வயல் வரப்புகள், விதைகள், அதெல்லாம் பிரித்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரெண்டு மூணு வார்த்தைக்கு பொருள் கேட்பாங்க, நாலு கேரம் அதெல்லாம் அது மாதிரி பார்த்துக்கலாம். நிச்சயமாக அதுலேருந்து கண்டிப்பாக வந்துடும். அஞ்சு கேள்வி அதில் இருக்குது, அஞ்சு மார்க் அதில் இருக்குது, பார்த்துப்போம். நன்றி நன்றி. அதே மாதிரி இந்த தற்போது வளர்ந்து வரும் இரண்டு தொழில்நுட்ப துறைகள், அடுத்து உயிரியல் அப்படி அந்த சொல்லிடலாம். அதே மாதிரி அந்த இன்னொரு பார்த்தோம், தமிழர்கள் இதற்கு நாணம் வேண்டும் இருக்கு இல்லையா, அப்போ வந்து அந்த இதற்கு நாணம் அதை சொல்லலாம். வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. 8 மார்க் குவெஸ்சனுக்கு 4 மார்க் போட மாட்டாங்களா சார்? 8 மதிப்பெண் போடலாம். அதில் வாக்கிய அமைப்பு நல்லா இருக்கணும், ஒற்றுப்பிழை இல்லாமல் இருக்கணும், சரியான விடை இருக்கணும்.
இருந்தா நிச்சயமா எட்டு மதிப்பெண் வழங்கலாம், வாங்கிடலாம், கொடுப்பாதீங்க. நன்றி நன்றி நன்றி. அப்புறம் சீதை இலக்குவன் ஆகியோரிடம் குகனை பற்றி ராமன் கூறியது என்ன? இப்போ ராமனை பார்த்தோன்னே குகன் எப்படி வணங்கினார், இப்போ குகனுடைய தோற்றம் இதெல்லாம் ஒரு கேள்வி கேட்கலாம். அப்புறம் தலைவனுக்கு தோழி கூறும் செய்தி, நற்றினை பாடல் வழி தொகுத்து, இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த என்ன செய்தி அந்த மன்னனை சொல்ல வரும்போது இது மாதிரிலாம் இருக்குங்கிற செய்தியை சொல்லலாம். அப்புறம் சீராபுராணம் குறிப்பாக எழுதுக. அப்புறம் சாதனை பூக்கள் இந்த சாலை எழுந்திரையும் பாட்டு, அதை எழுதும்போது நிச்சயமாக ஒரு மதிப்பெண் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வந்து அந்த இந்த அந்த சாலை இளைஞரின் அந்த செயலுக்குரிய பேர் என்ன, கொட்டேஷன் ஒன்று இருக்குது, அதை எழுதி அந்த கேள்வி எழுதினா நிச்சயமாக ஒரு மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மதிப்பெண், இரண்டு மதிப்பெண் அல்லது நான்கு மதிப்பெண். என்ன அப்படின்னா, பாதை போட்டுக்கொண்டே பயணம் செய்யவும் தெரிய வேண்டும். வணக்கம், ஹலோ சொல்லுங்க. வணக்கம், 8 மார்க் செயல் பகுதியிலிருந்து திருக்குறள்லேருந்து கண்டிப்பாக ஒரு 4 க்வெஸ்சன்லேருந்து ஒன்று வரும், ஒரே நிலையிலேருந்து 1, 5, 7, 10 வரலாம், நிச்சயமாக வரலாம். நன்றி நன்றி. அந்த சாலை இளைஞரின் பாட்டில் நிற்க நேரமில்லை பாட்டுக்கு இந்த கொட்டேஷன் எழுதலாம், பாதை போட்டுக்கொண்டே பயணம் செய்யவும் பயணம் செய்து கொண்டே பாதை போடவும் தெரிய வேண்டும் எழுதிட்டு இன்னொரு அதிலேயே இன்னொரு கவிதை சேர்த்துக்கலாம். உனது பாதையில் முல்லை வைப்பார்கள் சிலர், பூவை வைப்பார்கள் அதை கண்டு பயப்படாமல் பூவை சட்டையில் இணைய இப்படி எழுதலாம். அந்த நிற்க நேர்மலை பாட்டுக்கு இப்படி எழுதிடலாம். எப்படி? பாதை போட்டுக்கொண்டே பயணம் செய்யவும் பயணம் செய்து கொண்டே பாதை போடவும் தெரிய வேண்டும். உனது பாதையில் சிலர் முல்லை வைப்பார்கள் சிலர் பூவை வைப்பார்கள் அதை கண்டு பயப்படாமல் பூவை சட்டையில் அணிய முல்லை குண்டூசியாய் பயன்படும். இது ஒரு நம்பிக்கை கவிதை. இது அது மாதிரி ஏதோ அது மாதிரி ஒரு அந்த க்வெஸ்சன் இருக்கும். வணக்கம். அதுக்கப்புறம் அந்த உரையிலிருந்து ஒரு கேள்வி பார்த்தீங்கன்னா, பெண் கல்வி குறித்து பெரியார் கூறும் கருத்துக்கள் அதை சொல்லலாம். அப்புறம் மேடை பேச்சின் திறம் ஒரு கேள்வி வரலாம். அப்புறம் கடல் வாணிகம் குறித்து எழுது. அந்த முதலே சொன்ன மாதிரி காந்தியடிகளை கவர்ந்த நாடகம் எது, அது மாதிரி கல்வி வளர்ச்சிக்கு அம்பேத்கர் ஆற்றிய பணி அதை எழுதலாம். இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். இன்னும் நம்ம சொல்ல போனால் அந்த வேலை வாய்ப்புகள்லேருந்து நிச்சயமாக ஒரு கேள்வி வரலாம். அந்த வணக்கம், ஹலோ 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 சொல்லுங்க. கலித்தொகை கொட்டேஷன்ஸ், கலித்தொகை கொட்டேஷன் வேண்டாம், அது வந்து ஒரு சின்ன பாட்டு தானே, அதனால பெரிய பாடல்கெல்லாம் நீங்க எழுதலாம். இப்போ நான் அந்த நிற்க நேரமலைக்கு எழுதினீங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி என்னென்ன, அந்த இறைவனை வாழ்த்தும் போது மாணிக்க வாசர் என்னிலே இருந்தார், அந்த மெய்தான் நிரம்பி உருவத்தும் வரையார் கலர்கன் அது மாதிரி வந்துடலாம். அப்புறம் குகனின் வேண்டுகோள், அந்த நான் வந்து இங்கே இருக்கேன் இந்த வைத்தக்கனை எடுக்க முடியவில்லை சொல்லலாம். வணக்கம், ஹலோ சார். ம், சொல்லுங்க சார். 1 மார்க்லாம் கிரியேட்டிவ் உள்ளே இருக்கறதா கேட்பாங்களா சார்? இல்லை 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 இல்லை, புக்கா கேட்பாங்க, சில நேரத்தில் உள்ளேருந்து கேட்கலாம்.
உள்ளே இருந்துன்னு நீங்க பயப்பட வேண்டாம், அந்த நூறு குறிப்பு ஆசிரியர் குறிப்பை மட்டும் படிங்க போதும். அந்த புக் அந்த புரோவினாக்கள் படிங்க, அதோட நூறு குறிப்பு ஆசிரியர் குறிப்பு படிங்க போதும். அதுக்கப்புறம் இந்த இது பெரிய புராணத்தை பார்த்தீங்கன்னா இப்போது இங்கு அவன் உதவான் அந்த கேள்வி நமக்கு வரலாம். அப்புறம் வேந்தருக்குரிய பொருள்கள் அந்த ஒரு திருக்குறள் இருக்கு, ஒரு பொருளும் முழுகு பொருளும் அது மாதிரி. அப்புறம் அப்புறம் இன்னொரு கேள்வி இருக்கு, கலம்பக உறுப்புகள் நிச்சயமா கேட்கலாம். அப்புறம் பிரபந்தம் அப்படின்னா என்னன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கலம்பக உறுப்புகள் அப்படின்னா கலம் பிளஸ் பகம் எழுதிட்டு கலம் 12 பகம் 6 18 கலம்ப உறுப்புகள் 18 அப்படின்னு எழுதிடலாம். அது ஈஸியாக ஒரு நல்ல மார்க் வாங்கிறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி கலம்ப உறுப்புகள் 4 எழுது அப்படின்னா ஒரு 4 ஒன்றுன்னா எழுதலாம். 4 போட்டு அம்மானை ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் அது மாதிரி வந்துடலாம். அந்த நூல்கள் இந்த பட்டினப்பாலை மதுரை காஞ்சி அதை சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த இன்னும் ஒரு அந்த 4 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் காட்டும் சோழநாட்டு மன்னர்கள் சிறப்புகள் நான் முதலே சொன்னேன்னா அந்த கேள்வி நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்புறம் சான்றோர் நட்பு கோமையாக கூறப்படும் யாவை நிச்சயமாக வரலாம். அப்புறம் கம்பராமாயணம் நூற்குறிப்பு அந்த கம்பரை பற்றிய தொடர்கள் அந்த அதுக்கப்புறம் பாரதிதாசன் சொல்ல போனால் பாரதிதாசன் நூல்கள் 4 கேட்கலாம். அது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இருண்ட வீடு குடும்ப விளக்கு அழகின் சிரிப்பு பாண்டியன் பரிசு இப்படி 4 நூல்கள் எழுதிடலாம். இன்னொரு 9 அம்சத்தில் என்ன கேட்கலாம்னா பாரதிதாசனுடைய இயற்பெயர் என்னன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். கனக சுப்ரத்தினம் அப்படின்னு எழுதிடலாம். அப்புறம் நபிகள் நாயகத்தை கண்ட புலி அந்த நிலை அது நிச்சயமாக ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன செய்யுது அப்படின்ட்டு. அப்புறம் சாதனை புகழ் என்று எவற்றை சாலையார் சுட்டுக்கிறாருன்னு ஒரு கேள்வி கேட்கலாம். அப்போ வந்து நிச்சயமாக அந்த ஒரு இது எழுதலாம். இந்த ஒரு கொட்டேஷன்ஸ் இருக்குது, வேலை வாய்ப்புகள் பாடத்திலே ஒரு கொட்டேஷன் இருக்குது. வெறுங்கை என்பது மூடத்தனம், வெறுகள் 10 மூலதனம் அதுவும் எழுதலாம். அது எழுதுற அது இது ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்புறம் பேச்சுக்கலை, அந்த பேச்சுக்கலைக்கு ஒரு கொட்டேஷன் எழுதலாம். மௌனத்தின் பிம்பம் பேச்சு, மௌனங்களில் தொலைந்தவர்களை, சப்தங்களில் கண்டெடுக்கப்படுவதுண்டு அப்படின்னு எழுதலாம். அது ஒன்று. அதே மாதிரி அந்த அந்த பேச்சுக்கே இன்னொரு கொட்டேஷன்ஸுக்கு வார்த்தைகள் வளம் கொழிக்கும் வண்ண பூங்காவனம் பேச்சாற்றல், வார்த்தைகள் பூ பெய்தி கலாபத்தொகை விரிக்கும் வர்ணஜாலம் அப்படின்னு கூட எழுதலாம் அந்த பேச்சாற்றல் பேச்சுக்கலை பாடத்துக்கு. இன்னும் சில வினாக்கள் பார்த்தோன்னா அந்த தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனைங்கிற பாடத்துலேருந்து நிறைய கேள்விகள், அது வந்து கொஞ்சம் முக்கியமான பாடம். அதே மாதிரி அந்த தொன்மை தமிழகம் இந்த சிறுவனா குறுவனான்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய கேள்விகள் படிச்சுருங்க. எந்த பாடத்தையும் விட்டு வைக்க வேண்டாம், அந்த நெடுவனா மட்டும் அந்த சொன்ன பாடத்தில் படிங்க, நிச்சயமாக வந்துரு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எந்த அந்த 4 மார்க் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அந்த பெண் கல்வி குறித்து பெரியார் கூறும் கருத்துக்கள், கல்வி வளர்ச்சிக்கு அம்பேத்கர் ஆற்றிய பணி, கடல் வாணிகம் குறித்து எழுதுக, அப்புறம் மேடை பேச்சில் திறம் அப்படி எழுதிடலாம். அது மாதிரி நிச்சயம் ஒரு கேள்விகள் இருக்குது. சரி, அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குற மாதிரி அந்த தமிழ் தூது பாட்டில் நிச்சயமாக வந்து ஒரு 5 மார்க் கண்டிப்பாக இருக்குது. இப்போ என்ன அந்த குட்டி செவியறுத்து கூட்டி தலைகள்லாம் வெட்டி களை பறிக்க மேலாய் தூர் கட்டி வளர்ந்தனை பால் முந்திரிக்கை இதெல்லாம் இருக்குது. அதில் இன்னொரு ஒரு 9 கேட்பாங்க, சீத்தையர்
பொருள் எழுதுக அப்படின்ட்டு. அந்த சீத்தையர் பொருள் எழுதுக பார்த்தீங்கன்னா, சீத்தையர் அப்படின்னா கீழானவர்கள், போலி புலவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மாதிரி அதுக்கப்புறம் இன்னொரு அந்த நம்ம வினாத்தாளில் ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு அஞ்சு கேள்வி இருக்கும். அஞ்சு கேள்வியில் அந்த வினையே ஆடோருக்கு உயிரைங்கிறது என்ன, எந்த நூல் சொல்லுது, குறுந்தக சொல்லு எழுதிடலாம். அதில் இன்னொன்று மகடு அப்படின்னு ஒன்று வரும். வணக்கம், ஹலோ சார். சொல்லுங்க. வாய்ப்பு இருக்கு, வரலாம் வரலாம். அதுக்குதான் வரலாம் வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுல வந்து சிறு, நான் தான் அந்த நாலு பாடம் சொன்னேன், நாலு பாடத்துல நிச்சயமா ஒரு 8 மார்க் குவெஸ்டின் வந்துடும். சிறுவனா குருவனா எல்லா பாடத்திலையும் படிச்சிருங்க, அது முக்கியம். அது இல்லையா, அப்படி படிச்சிடலாம். ஓகே, நன்றி நன்றி, தேங்க் யூ. அந்த மகடு அப்படின்னா பெண் அப்படின்னு. அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன் கூட இருக்கு, நிறைய தப்பு பண்றாங்க. முன்னீர் வழக்கம் அப்படின்னா மூன்று நீர் அப்படி சொல்லலாம், மூன்று நீர் வந்துடும். அந்த மூன்று நீருங்கிறது ஆற்று நீர், ஊட்டு நீர், அந்த கடல் நீர், மழை நீர் சொல்லிடலாம். அந்த அதுக்கு அந்த கேள்விக்குரிய பதில் எழுதலாம். அதே மாதிரி செவி அறுத்து அப்படின்னு ஒரு பிரித்து எழுதுக, செவி பிளஸ் அறுத்து அப்படி கேட்கலாம். நான் சொன்ன முதல்ல சொன்ன மாதிரி நாளிக்கேரம் இருக்கு. வணக்கம். அதே மாதிரி இன்னும் வணக்கம், ஹலோ. சொல்லுங்க. அஞ்சு மார்க் க்வெஸ்சன் எழுதும்போது மனப்பாடம் செய்து எழுதி எழுதணுமா? இல்ல, அது 4 மார்க் க்வெஸ்சன். 5 மார்க் க்வெஸ்சன் இல்ல, அது 4 மார்க் க்வெஸ்சன். 4 மார்க் க்வெஸ்சன் எழுதும்போது தேவையான அந்த பாட்டு எழுதலாம், செயல் பகுதியை. இல்ல, கண்டிப்பா எழுதணுமா இல்ல வேண்டாம்? இல்ல, எழுதுறது சிறப்பு. ஏன்னா நம்ம சின்ன சின்ன பேராகிராஃபா ஒரு 4 பேராகிராஃப் எழுதிட்டு ஒரு பக்கத்திலே முடிச்சுக்கலாம் அந்த க்வெஸ்சனை. சின்ன சின்ன பேராகிராஃப் முடிச்சுட்டு கடைசியில் அந்த செயல் பகுதியில் கொஞ்சம் எழுதலாம். மோஸ்ட்லி நம்ம வந்து மனப்பாட செயல்லேருந்து ஒரு 4 வரி எழுதலாம், அது ஒரு சிறப்பு. அது நன்றி நன்றி நன்றி. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒன்வரில் பார்த்தீங்கன்னா கண்ணகியின் கால் சிலம்பு, முத்து இருக்கா, மாணிக்க பரல் இருக்கா, அது மாணிக்க பரல் நம்ம எழுதலாம் கண்டிப்பாக. அப்புறம் கம்பரை புறந்தவர் அப்படின்னு சொல்லும்போது நிச்சயமா சடைப்ப வல்லல் அப்படின்னு எழுதிடலாம். பெண் அடிமையானதற்கு உரிய காரணம் ஒன்று, அது கேட்டாலும் சொத்துரிமை, அது எழுதிடலாம். அதே மாதிரி அந்த இந்த தொடர் கேட்ட வினா, இந்த தொடர் கேட்ட வினாவும் அந்த அங்கேயே பதில் இருக்கும். அந்த பதில் கேட்ட வினா நம்ம எழுதிக்கலாம், அது ரொம்ப நல்ல எளிமையான ஒரு க்வெஸ்சன் அது. அதே மாதிரி இன்னொரு க்வெஸ்சன், அந்த திருக்குறள் இந்த பொருள் எல்லாவரையும் பொருளாக செய்வது எது, அந்த நன்றிக்கு வித்தாவது எது, ரொம்ப அருமையான க்வெஸ்சன் அது. நன்றிக்கு வித்தாவது எதுன்னு கேள்வி கேட்கும்போது நம்ம வள வளன அறங்களை போட்டுற மாதிரிலாம் எழுதுறதை விட்டுட்டு நன்றிக்கு வித்தாவது நல்லொழுக்கம், அதுக்கப்புறம் மீதியெல்லாம் எழுதலாம். முதல்ல ஆன்சர் எழுதிட்டு மார்க் வாங்குறதுக்கு வழி, அதுக்கப்புறமா நம்ம என்ன விளக்கமோ அதை எழுதலாம். அதுக்கப்புறம் என்ன அதற்கு அந்த பழையிலா மன்னன், அது நிச்சயம் எழுதலாம். அதே மாதிரி அந்த உரைநல்ல விளக்கப்படம் குறிப்பெழுதுக, அந்த உலகம் என்னும் நம்மளே சொன்ன ஞானம் உலகம் ரெண்டு க்வெஸ்சனில் நிச்சயம் ஒரு க்வெஸ்சன் வந்துடும். அந்த மக்கள் சமுதாயம் எவ்வாறு வாழ வேண்டும் என்று ராமலிங்கர் விரும்பினார், அது நிச்சயமாக கேட்கக்கூடிய கேள்வி. அந்த தற்போது வளர்ந்து ரெண்டு தொழில்நுட்ப துறைகள் நிச்சயமாக. அதே மாதிரி அந்த உண்பாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழர் நிலத்தை 5 வகையாக பிரித்தனர், அது எழுதலாம். அந்த பெரிய புராணத்திற்கு சேக்கிரார்ட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம் அப்படின்னு அதை எழுதலாம். அதுக்கப்புறம் அந்த 4 மார்க், அந்த 4 மார்க் க்வெஸ்சன்லேயே பார்த்தீங்கன்னா அந்த சீதை இலக்கவன் ஆகியோரிடம் குகனை பெற்று ராமன் கூறியது என்ன, நிச்சயம் அந்த மாதிரி கேள்விகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது.
அன்பு அல்லவை செய்தார்க்கு மரம் கூற்றாகும் அது மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வணக்கம். அதே மாதிரி இந்த கைம்பன் மனத்தை ஆதரித்தவர் அந்த பெரியார் பாடத்துலேருந்து, அந்த மேடை பேச்சில் வந்து மேடை பேச்சு பாடம் வரும்போது நிச்சயமாக ரெண்டு குரல் எழுதலாம் அந்த பாடத்தில் இருக்குது. ரெண்டு குரல் எழுதும்போது என்ன சொல்லலாம், கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்ப முடிவான் சொல் அப்படி எழுதலாம், ஒரு குரல் எழுதிக்கலாம். அவரை தமிழர் இசை கலையில் மேம்பட்டிருந்தது என்பதை நிறுவுக, அது நிச்சயமாக வரக்கூடிய ஒரு கேள்வி. அது மாதிரி அந்த தித்திக்கும் அந்த தமிழ் தூது நான் சொன்னேன், அந்த தமிழ் தூதில் தான் அந்த அஞ்சு மார்க்குரிய அந்த கொஷின் இருக்குது. அந்த உபந்து உரைக்கும், அந்த உபந்து உரைக்கும்னு வரும்போது உபந்து ப்ளஸ் உரைக்கும் அப்படின்னு எழுதுங்க, திருத்தி எழுதுங்க. அது மாதிரி விளம்ப கேள் பொருள் எழுதுங்க, நான் அடிக்கடி சொன்னேன் நான் அதே மாதிரி. வணக்கம். வணக்கம் சார். ம், சொல்லுங்க. அது ஒன்றாவது பாடத்துலேருந்து வரலாமா, அந்த உயர்நிச்ச மொழியிலேருந்து, அதுக்கப்புறம் அந்த அஞ்சாவது பாடத்துலேருந்து வரலாம், திரைப்படக்கலை, ம், தொன்மை தமிழகம் வரலாம், அப்புறம் தமிழ் மொழி அறிவியல் சிந்தனை வரலாம், பல்துறை வேலை வாய்ப்புகள் அதுலேருந்து வரலாம். ம், நிச்சயமாக, ஏன்னா பத்தாம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்களுக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குன்னு தெரியணும் இல்லையா, நிச்சயமாக அதுலேருந்து ஒரு வினா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரிப்பேர் பண்ணா போதும். அது மாதிரி செயல் பகுதியில் திருக்குறள் நாலு அதிகாரத்தில் வர நடுவுனா மட்டும் படிங்க போதும், வேறு நடுவுனாவுக்கு இப்போ நேரத்தை செலவு பண்ண வேண்டாம். ஏன்னா இந்த நாலு நடுவுனா திருக்குறளுமே கம்பல்சரி கொஷின். ஆமா, அந்த நாலு அதிகாரம் இருக்கு இல்லையா, ஒழுக்கமுடைமை, காலமறிதல், பொருள் செயல் வகை, பெரியாரை துணை கோடல், அந்த நாலு அதிகாரத்துல வர நாலு நெடுவுனாவுமே கம்பல்சரி கொஸ்டின் அது, நிச்சயமா ஒரு வினா வந்துடும். நன்றிம்மா, நன்றி நன்றி. அதுக்கப்புறம் நம்ம முதல்ல இப்போ சொன்ன மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு கேள்வி, அந்த தமிழ் தூது பாட்டு கொடுத்து அஞ்சு கேள்வி, அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்து ஒரு அஞ்சு கேள்வி. அதில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, அந்த ஆடவர் குயிராக இருப்பது எது அப்படின்னு சொல்லலாம். ஒன்று, இப்போ முன்னீர் இப்போ நான் சொன்னது கண்டிப்பாக நிச்சயம் வரலாம். மகடு அப்படின்னா பெண்ணுன்னு எழுதியிருக்கேன், ஆடு அப்படின்னா ஆண் அர்த்தம், மகடு அப்படின்னா பெண், ஆடு அப்படின்னா ஆண் அர்த்தம் அப்படி எழுதலாம். வணக்கம் சார். ஒரு டவுட் சார். ம், சொல்லுங்க. பெரிய புராணத்துல நெடுவினா கொஞ்சம் பெருசா இருக்கு சார், அது கொஞ்சம் ஷார்ட் பண்ண முடியுமா சார்? ஷார்ட் பண்ணி எழுதுங்க நீங்க. இல்ல சார், நிறைய இருக்கு, அது எப்படி ஷார்ட் பண்றதுன்னு தெரியல சார். நான் பெரிய புராண நெடுவினா படிக்க வேணாம்னு சொன்னேனே. ரெண்டு அந்த மூணு இருக்கு சார். நீங்க செய்யுள் பகுதியில் திருக்குறள் மட்டும் படிங்க போதும். அது மட்டும் போதுமா சார்? ம், நாலு நெடுவினா நாலு இருக்கு இல்லையா? ஆமா சார். அது மட்டும் படிங்க போதும். வராது, நீங்க தைரியமா படிங்க, நாலு வினாக்கள்ல ஒரு வினா கண்டிப்பா வரும். சரி சார். அதுக்கப்புறம் ராமலிங்கம்னு ஒரு லெசன் இருக்குல்ல சார், ராமலிங்க அடிகள், அதுல உள்ள நெடுவினா சார் வரலாம், அதுல உள்ள படிச்சுக்கலாமா சார்? படிச்சுக்கலாம் படிச்சுக்கலாம். ஓகே சார், தேங்க்ஸ், வாய்ப்பு இருக்கு, நன்றி நன்றி. அதுக்கப்புறம் அந்த எப்படியுமே அந்த நெடுவுனா அப்படின்னு பார்த்தோம்னா திருக்குறள் கண்டிப்பாக நாலு கொஷின்லேருந்து ஒன்று கம்பல்சரி கொஷின் வந்துடும், அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த பேஜ் வைஸ் பார்த்துக்கங்க, இப்போ ஒன் வேர்ட் ஆன்சர்லாம் ஒரு பேஜுக்கு, இப்படி ஆப்ஷன் போடுங்க. ஒன்றாவது கொஷின் ஆப்ஷன் ஆனால் என்ன, ரெண்டாவது ஈனா இது, இப்படி எழுதுங்க, அந்த ரெண்டு ரெண்டு பக்கம் வந்துடுங்க. அப்புறம் டூ மார்க் கொஷின் வரும்போது ஒரு பேஜுக்கு மூணு கொஷின் எழுதுங்க, மூணு கொஷின் எழுதுங்க. வணக்கம். ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா. சார், அந்த செய்யுள்ளலாம் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம்ல சார்? ஆமாம். நான் முதல்ல சொன்னேன், முதல்ல சொன்னேன், இப்போ சிலப்பதிகார பாட்டில் வந்து நெஞ்சு சுடத்தான் அப்படிங்கிறது போது நெஞ்சு விடத்தான் இந்த சூவை விட்டுருவீங்க ஒரு சூ, அதே மாதிரி அந்த தாம் தம் அப்படி எழுதுவீங்க தான் தன்னை, அது மாதிரி இந்த கடைசியில் எழுதும்போது கொலைக்கலம் அப்படிங்கிற போது இக்கு போட மாட்டீங்க, அதே மாதிரி அந்த தமிழ். ம், என்னப்பா கண்டிப்பாக போட்டு எழுதணும் ஆப்ஷன். அந்த மூணு கொஸ்டின் எழுதுங்க, அதுக்கப்புறம் அடுத்த பேஜில் ரெண்டு கொஸ்டின் எழுதுங்க, முடிச்சுக்கலாம். எப்போதும் மேலே ஒரு மார்ஜின் கீழே ஒரு மார்ஜின் கண்டிப்பாக போடுங்க. சரி, இப்போ ஃபோர் மார்க் கொஸ்டின், ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின் எழுதுங்க, ஃபோர் மார்க் கொஸ்டின் ஒரு பேஜுக்கு ஒரு கொஸ்டின்.
இந்த இதை எழுதிட்டு கடைசியில் கீழே அந்த கொட்டேஷன் எழுதலாம். ஏன் சொன்னால் உங்களுக்கு கோடு போடுற வேலை மீதி ஆயிரும், அது மாதிரி எழுதிடலாம். வணக்கம். ஹலோ, குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்ப்பா. சார், இப்போ லெசன் படிக்கிறதுல தோணால படித்தா மார்க் கிடையாமல் புரிகிற சார், புத்தகத்தில் படிங்க. புத்தகத்திலேயே? ஆமாம், புத்தகத்திலே படிங்க சார். புதிய வந்து போன வருஷம் எடிஷன் இருக்கு, ம், அதில் படித்தா சார். நீங்கள் புத்தகத்தில் ரெஃபர் பண்ணாவே போதும், நிறைய படிச்சிடலாம். சரியா, கைட வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக வச்சுக்கோங்க, மெயினா புத்தகத்துல படிங்க. பார்த்துப்போம். இந்த பக்கம் இருக்கிற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் அந்த பக்கம் கொண்டு போக வேண்டாம். அதே மாதிரி 8 மார்க் க்வெஸ்சன் 2 பேஜ் எழுதுங்க, சின்ன சின்ன பேராகிராஃபா அழகா எழுதுங்க, ஒரு குறிப்பு சட்டகம் போட்டுக்கோங்க, போட்டு அழகா எழுதலாம். அதே மாதிரி அந்த மனப்பாட பாட்டுன்னு வரும்போது மனப்பாட பாட்டு ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், அந்த மனப்பாட பாட்டுக்கு ஒரு பக்கம் அவசியம் தேவை. அது மாதிரி அந்த செயல் கொடுத்து 5 கேள்வி, அது ஒரு பக்கத்தை எழுதிடலாம், அழகாக நிரப்பிடலாம். அதே மாதிரி ஒரு பேராகிராஃப் கொடுத்து 5 கேள்வியும் ஒரு பக்கத்தில் எழுதி நிரப்பிடலாம். இது மாதிரி ஒவ்வொரு பக்கத்துலையும் எழுத ஆரம்பித்தோன்னா நமக்கு கோடு போடுற வேலை மீதி ஆகிவிடும். அந்த கோடு போடுற வேலை மீதி ஆச்சுன்னா நேரம் நிறைய கிடைக்கும், நம்ம நிறைய விஷயத்தை கோத்ரூ பண்ணலாம். அது ஒன்று. அந்த திரைப்படக்கலை பாடம் வந்து அதுக்கு ஒரு கொட்டேஷன்ஸ் இருக்கு, அதை எழுதிக்கோங்க. வணக்கம். ஆமா, அது எப்படி எழுதினாலும் மார்க் போயிடுது சார். நீங்க சரியான விடை எழுதுங்க, மார்க் போகாது. என்ன பண்றது, சரியா அந்த வினாவை எழுதுங்க, நிச்சயமா மதிப்பெண் கிடைக்கும். முதல்ல அந்த விடைய புரிஞ்சுக்கங்க, பதில் என்ன சொல்லிருக்காங்களோ அதுக்கேத்த மாதிரிதான் வினா கேட்கணும். அந்த பதில புரிஞ்சுக்கங்க, அதுக்கப்புறம் வினா எழுதுங்க, நிச்சயமா மதிப்பெண் உண்டு. சரியா? நன்றி நன்றி நன்றி. அந்த திரைப்பட கலைக்கு ஒரு ஒரு கொட்டேஷன்ஸ் இருக்கு, திரையில் ஓர் அதிசயம், அரிதாரத்தில் அவதாரங்கள், செல்லரிக்கும் செல்லுலாய்டின் வர்ணஜால கலவை, மக்களின் கலாச்சார அறிமுகம். இப்படி அந்த திரைப்பட கலைக்கு ஒரு கொட்டேஷன்ஸ் நீங்க சும்மா கேட்டு எழுதிக்கலாம். அப்புறம் நடுவுனா வந்து நிச்சயமா உண்டு. அந்த நடுவுனா அந்த நான் சொன்ன மாதிரி திருக்குறள் படிங்க கண்டிப்பா. அது மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினையும் அழகா எழுதுங்க, ஒரு பேஜ் மேக் பண்ணி ஒரு சிம்பிளா. எப்போதுமே செய்யுள் பகுதினா செய்யுள் உரைநடை எழுதிட்டு அந்த ஆன்சர் எழுதலாம். அதே மாதிரி பாடம் ஆசிரியர், இப்போ உரைநடைக்கு ஆசிரியர் பேர் சிலது இருக்கு, அதனால இந்த உரைநடை அப்படின்னு எழுதிட்டு அந்த கொஸ்டினுக்குரிய ஆன்சர் எழுதலாம். இது மாதிரி நிறைய ஒவ்வொரு வினாவையும் பிரித்து பிரித்து அழகாக எழுதினோன்னா நிச்சயமாக நமக்கு நிறைய மதிப்பெண் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாய்ப்பை பயன்படுத்தி நிச்சயமாக நிறைய மதிப்பெண் வாங்குங்க. ஏறக்குறைய இந்த நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்துடுவோம்னு நினைக்கிறேன். அந்த வெற்றி நிச்சயம் வந்து நிச்சயமாக நமக்கெல்லாம் வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற ஒரு தாரக மந்திரத்தை கொடுக்குற அந்த ஆப்பிள் டிவிக்கும் வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் ஆப்பிள் டிவிக்கும் உங்கள் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் எனக்கு களம் அமைத்து கொடுத்த எனது பள்ளி, என்னுடைய ஆசான்கள், நண்பர்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றிகள். நன்றி, வணக்கம். ஆல் தி பெஸ்ட்.